ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்திருந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருக்கலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இடையூறாக இருந்தது. நம்ம கூட கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்தது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜரான ஒரு அப்டேட்டாக இருந்தது, இதை சொல்லக்கூட முடியாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறே தெரில. பட் இதை வந்து நம்மளால வீடியோவை மேக் பண்ண முடியாது. வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் தான் போகும், பப்ளிஷ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு வீடியோ வந்து மேக் பண்ணி வச்சாச்சு, அப்லோடும் ஆகிருச்சு. அதாவது பிகின் ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, லாஸ்ட்ல வந்து அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபியூ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் எடுத்தது, ரொம்பவே கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. ட்விட்டர் அண்ட்லையும் பார்த்தேன். எப்பவும் போல நம்ம பார்க்கக்கூடியது யூடியூப் தரப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து வீடியோ வந்து இன்னும் வர மாட்டேங்குது, அந்த டைமிங் காட்ட மாட்டேங்குது. எங்கிட்ட வீடியோ வந்து ப்ராசஸ்லேயே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில, இந்த மாதிரி இஷ்யூ இருந்தது. இப்போ ஃபைனலாக சால்வ் ஆயிருச்சு. ஸோ நேற்று சால்வ் ஆயிருச்சு, வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. கியூஏ வியூ பார்க்கல அப்படின்னு சொன்னால் ரீசன்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு டெமோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பார்த்தேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் செக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த ப்ராசஸிங் இஷ்யூலாம் இல்லை, எப்பவும் போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் நைட் தான் செக் பண்ணேன், ஒரு 7.5 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் யூடியூப் லோகோ இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வேற மாதிரி வந்து அது வந்து ஷோ பண்ணியிருக்கலாம். லைக் ஒரு சின்ன அனிமேஷன் வந்து ஷோ பண்ணியிருந்திருக்கலாம், ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இது பெருசாக இல்லைங்க. லைக் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னால் அந்த கூகுளே வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இமேஜ் அனிமேஷன் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் யூடியூப்லேயும் இப்போ ரீசெண்ட் டயத்தில் அதிகமாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேயை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மெடிடேட் அப்படிங்கிறத அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த யூடியூப்க்கு பதிலாக அது ஷோ பண்ணக்கூடிய அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாப்அப் மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ அதில் வந்து மெடிடேட்ங்கிறத கிளிக் பண்ணும்போது வீடியோ செக்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின டீடைல்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணுங்க. இந்த 2 அப்டேட் பற்றின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், கண்டிப்பாக அவங்க கிளியராக புரிஞ்சுருக்கும் சொல்லாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மிஸ் தேவதா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மனையில் அப்படி யூஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஆல் கைஸ் ஒரு வீடியோ பார்த்து கொடுக்க நன்றி. பை, சி யூ, சந்திப்போம்.